வணக்கம். செல்வகுமாரின் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு எப்படி அமையப் போகிறது, 2024 வடகிழக்கு பருவமழை உங்கள் மாவட்டத்திற்கு எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்க போகிறது, எந்த நாளிலே அந்த மழைப்பொழிவு தீவிரமாக அமையும் உங்கள் மாவட்டத்திற்கு என்று பார்ப்போம். 2024 அக்டோபர் 13 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தற்பொழுது தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வட மாநிலங்களிலிருந்து தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒடிசாவில் கூட பின்வாங்கவில்லை, வடகிழக்கு மாநிலங்களில் இன்று பின்வாங்குகிறது. அதேபோல மகாராஷ்டிராவிலும் மத்திய பிரதேசத்திலும் பின்வாங்கி இருக்கிறது. வடக்கு மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் இன்னும் 50% மேல் பின்வாங்க வேண்டிய பகுதிகள் இருக்கிறது. இருந்த போதிலும் இன்னும் இரண்டு நாளில் கண்டிப்பாக இந்த தென்மேற்கு பருவமழை பின்வாங்கிவிடும். தென்மேற்கு பருவமழை பின்வாங்கினாலும் வடகிழக்கு பருவமழை வந்தாலும் நமக்கு தேவை மழை. நல்ல மழைப்பொழிவை இந்த தென்மேற்கு பருவமழை பொழிவு காலத்திலேயே கொடுத்து வருகிறது. நேற்றைக்கே 13 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் வரைக்குமே மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள்லாம் 10 சென்டிமீட்டருக்கு மேலே 10 மாவட்டங்களுக்கு மேலே இருக்கிறது. ஆகவே மழைப்பொழிவு நிறைய பொழிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒதுக்கியும் இருக்கலாம், இருக்கும். ஆனால் அதே மாவட்டத்தில் ஒருபுறம் ஒதுக்கி ஒருபுறம் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக சற்று தீவிரமடையும். இதுவரை பெய்யாத இடம் இருந்தாலும், இருக்க வாய்ப்பில்லை, இருந்தாலும் இன்றைக்கும் நாளைக்கும் பெய்ய அதிக வாய்ப்பு. பிறகு அந்த மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழையை தொடக்கக்கூடிய மழை நிகழ்வான் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வடகடலோரம் மற்றும் டெல்டா மற்றும் வட உள் மாவட்டங்கள், தெற்காந்திர பிரதேசம்லாம் மிகச்சிறப்பான மழைப்பொழிவை, முதல் நிகழ்வு வடகிழக்கு பருவமழையின் தொடக்கமே வடகடலோர மாவட்டங்களுக்கு மிகச்சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இந்த நிலையில் அரபிக்கடலிலே உருவாகி இருக்கக்கூடிய மண்டலம் ஓமன் நோக்கி நகர இருக்கிறது. வங்கக்கடலிலே தமிழ்நாட்டுக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதியில், தெற்கு மத்திய வங்கக்கடலோட வடக்கு பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று நள்ளிரவு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்து அது தமிழ்நாட்டின் கரையை ஒரு நீண்ட வடிவத்திலே வந்து தொட்டு, அதாவது வட்டமாக சுழலாமல் நீள்வட்டத்திலே சுழன்று, தமிழ்நாட்டின் காரணம் என்னென்னா அரபிக்கடல் நிகழ்வு ஈர்ப்பதன் காரணமாக காற்றை தமிழ்நாட்டின் கரையை தொட்டுக்கொண்டே சுழன்று கொண்டே நகர்ந்து வந்து ஒரு தீவிரமடைந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, அதுக்கு அடுத்த நிலைக்கு கூட எட்ட வாய்ப்பு இருக்குது, இதுவரைக்கும் உறுதிப்படுத்த முடியல, ஆனால் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வடகடலோரம் உறுதியாக வந்தடையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வெல் மார்க்டு லோ பிரஷராக கூட தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியானால் வடகடலோர மாவட்டங்களுக்கு தொடக்கமே சிறப்பான மழைப்பொழிவு. ஓகே, இப்போ இன்றைக்கு மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலையில், நாளை அதிகாலை கடலோரத்தில் மழைப்பொழிவு இருக்கும், நள்ளிரவுக்கு மேல் இருக்கும். மாலை இரவிலையும் கடலோர மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வந்து மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கோம். நாளை தொடங்குவது புதிய நிகழ்வு, வடகிழக்கு பருவமழையோட நிகழ்வு. அது கிழக்கு காற்றை கொண்டு வந்து சுழற்சியிலிருந்து நீராவி காற்றை தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவின் வடக்கு பகுதியில் நாளை பிற்பகலிலிருந்து மழைப்பொழிவை தொடக்கும். நாளை பிற்பகலிலிருந்து பெய்யக்கூடிய மழை விட்டு விட்டு பெய்யும். சில நேரங்களில் பல மணி நேரம் தொடர்ச்சியாக பெய்யும். 15-16 வடகடலோரத்திற்கு தொடர் மழைப்பொழிவாகவே பொழிந்து கொண்டே இருக்கும். 17ஆம் தேதி காலை வரை 3 நாள், அதாவது ஒரு 48 மணி நேரத்திற்கு மேல் தொடர்ச்சியான மழைப்பொழிவு வடகடலோர மாவட்டங்களுக்கு கொடுக்க போகிறது. டெல்டாவின் வடக்கு பகுதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. டெல்டாவின் வடக்கு பகுதி தொடங்கி ஆந்திர எல்லையோரம் வரைக்கும், உள்ளே கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் மிகச்சிறப்பான மழைப்பொழிவு வரக்கூடிய நிகழ்வால் கொடுக்க போகிறது. அந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கடலூர் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டத்திற்கு நெருக்கமாக முதலிலே வந்து நிறைய மழைப்பொழிவை வரக்கூடிய 14, 15, 16 கொடுத்து, பிறகு அது
மீண்டும் வடகடலோரத்தின் ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவை ஒரு செயலிழந்த வடிவிலே கொடுத்து கொண்டே, செயலிழந்த வடிவிலே ஆந்திர கரையை தமிழ்நாட்டின் கரைக்கு சற்று நெருக்கமாக நெல்லூர் அருகே அது உள்ளே நகர்ந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அமைப்பு முதல் அமைப்பு. இதனால் எங்கே மழை பொடியும்? வடகடலோரம் தான் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது ரெண்டாம் மாவட்டம் என்ன சொல்லியிருக்கோம்? டெல்டா ப்ளஸ் டபுள் ப்ளஸ் சொல்லியிருக்கோம். தெற்கே சிங்கிள் ப்ளஸ் சொல்லியிருக்கோம். உள்ளேயும் சிங்கிள் ப்ளஸ். அப்போ உள்ளேயும் மழைப்பொழிவு இந்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவு கிடைத்துவிடும். அப்படி அதாவது அந்த நாள் வரைக்கும் கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவு வடக்கே டபுள் ட்ரிபிள் ப்ளஸ் டபுள் ப்ளஸ் டெல்டா, தெற்கே ஒரு ப்ளஸ், உள்ளே ப்ளஸ், இப்படி மழைப்பொழிவு கிடைத்துடும். இதில் கர்நாடக எல்லையோரத்துக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும், கர்நாடகாவிற்கும் மழைப்பொழிவு கிடைக்கும், ஆந்திராவிற்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். புரிஞ்சு போச்சுங்களா? அடுத்த நிகழ்வு வரப்போகிறது எப்படின்னா 19ஆம் தேதி 19, 20, 24ஆம் தேதி வரைக்கும். அந்த நிகழ்வு மீண்டும் வடகடலோரம் வடகோடி மாவட்டங்களுக்கு டாப்பில் இருக்கும், ஆந்திர பிரதேசத்துக்கும் கொடுக்கும். அந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்கம், வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் அந்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் ஆந்திர பகுதிக்கு நெருக்கமாக வந்து வடகடலோரத்துக்கு அருகே அமைந்து தீவிரமாக வடகிழக்கு காற்றை ஈர்க்கும். ஆக மிகச்சிறப்பான மழைப்பொழிவு அதில் தமிழ்நாட்டின் வடகோடி மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் இருக்கும், பெயரளவில் இருக்கும், மழை இருக்கும். மழை இருக்கும் ஏன்னா மேற்கு காற்று தெற்கு காற்று எல்லா காற்றும் இணைவதும் வெப்பத்தின் காரணமாக வேலிடுவதும் மழைப்பொழிவு வடகிழக்கு காற்றாக வரலன்னா கூட மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும். அது ஆந்திர பிரதேசத்துக்கு நிகழ்வு போனாலும் மழைப்பொழிவு என்பது இருந்து கொண்டிருக்கும், சுத்தமாக காய விட்டுட்டு போயிடாது. புரியுதுங்களா? அதனால் வறட்சி என்பது இல்லை, மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும் ஆந்திர பிரதேச கரைக்கரை ரெண்டாவது நிகழ்வு போனாலும். அடுத்ததாக வருவது 28ஆம் தேதியிலிருந்து தீபாவளியை ஒட்டிய நாட்கள் 28, 29, 30, 31ஆம் தேதி. அது எப்படி மழைப்பொழிவை கொடுக்குன்னா கண்டிப்பாக தீபாவளி நாட்களிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் அது இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத மழைப்பொழிவாக இடைவெளி விட்டு விட்டு அவ்வப்பொழுது மழை குறிகேடுகளுடன் கூடிய அந்த தாழ்வு நிலை மழைப்பொழிவு இருக்கும். குடையோடு செல்லணும், ஆனால் குடையை விரித்துட்டே இருக்க வேண்டியில்லை, குடையை மடக்கலாம், குடையை விரிக்கணும். இப்படி விடும் பெய்யும் விடும் பெய்யும் சென்று விடுவதற்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. தீபாவளி பர்ச்சேஸ் போன்றவற்றுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. தீபாவளி கொண்டாட்டம் வெடிவெடித்தல் போன்றவற்றிற்கும் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஆனால் மழை இருக்கும், மழை குறுக்கீடு இருக்கும், அவ்வளோதான். கடை போட்டிருந்தாலும் மூடணும் திறக்கணும், மூடணும் திறக்கணும், இப்படித்தான் இருக்கும். கடைக்கு கூட, சாலை ஓர கடைகளுக்கு கூட. ஆகையினால் மழை குறுக்கீடு இருக்கும், ஆனால் தொடர் மழைப்பொழிவாக இருக்காது. தொடர்ந்து விட்டு விட்டு மழைப்பொழிவு தீபாவளி நேரத்திலும். அடுத்த மூன்றாவது நிகழ்வு, அடுத்ததாக நவம்பர் நிகழ்வுகள் தான் வலிமையான நிகழ்வு. அதுதாங்க தொடக்கம், வலிமையான நிகழ்வு. நவம்பர் நிகழ்வை விட டிசம்பர் முற்பகுதி நிகழ்வு மிக வலிமையாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எம்ஜிஓ அமைப்பு மாதிரி அப்பப்போ அப்பப்போ வலிமையான அமைப்பு, இப்போ இருக்கிற எம்ஜிஓ அமைப்பு மாதிரி வடகிழக்கு பருவமழை காலத்தில் எப்போ மிக வலிமையான ஒரு எம்ஜிஓ அமைப்பு வருதுன்னா நவம்பர் இறுதியில் டிசம்பர் முற்பகுதியில், அதாவது நவம்பர் 15க்கு பிறகு டிசம்பர் 15க்கு முன்னாடி வரக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான ஒரு எம்ஜிஓ மற்றும் ஸ்ட்ராங்கான சிஸ்டம் எல்லாம் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் அமைய போகிறது. இப்போ வர வர துல்லியம் கொடுத்து பார்த்தீங்களா, டிசம்பர் மாத முதல் வாரத்தில் அமைய போகிறது. ஆகவே நவம்பர் முற்பகுதியை விட நவம்பர் பிற்பகுதி ஸ்ட்ராங், நவம்பர் பிற்பகுதியை விட டிசம்பர் முற்பகுதி அதாவது முதல் வாரம் ஸ்ட்ராங், மிகவும் ஸ்ட்ராங். டிசம்பர் 15 வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும், அடிக்கடி வடகடலோரம் வரும். அப்போது வந்தாலும் தென் மாவட்டங்களுக்கும் மழை வரும். டிசம்பரில் அது தென் மாவட்டங்களுக்கும் மிக கன மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், நல்லா புரிஞ்சுக்குங்க, நிகழ்வு அரபிக்கடலுக்கு போகும். இன்னொரு அமைப்பு என்னென்னா ஸ்ட்ராங்கான சிஸ்டம் அரபிக்கடல் காற்றை மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஈர்க்கும். ஆக மலைப்பகுதிகளிலையும் மழை இருக்கிறது. வங்கக்கடலில் தானே நிகழ்வு அப்படி நினைக்கக்கூடாது, மலைப்பகுதிகளிலையும் மழை இருக்கும். மலைப்பகுதிகளிலும் நல்ல மழைப்பிடிப்பு ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கும், அரபிக்கடல் காற்று தமிழ்நாடு வரும். அப்போது மேற்கு அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் மழை இருக்கும். அதே போல் நிகழ்வும் அரபிக்கடல் போகும். ஆக மழைக்கு கிடக்கு மேற்கையும் மழை இருக்கும்,
சில நேரம் மலை கிழக்கையும் மழை இருக்கும், சில நேரம் மலை உச்சிலையும் மழை இருக்கும், பல நேரம் மலை எந்த நேரமாக இருந்தாலும் மலை உச்சியில் மழை இருக்கும், மேற்கும் மழை இருக்கும், சில நேரம் கிழக்கும் மழை இருக்கும், எந்த நேரமும் மலை உச்சியில் மழை இருக்கும். இப்படி மழைப்பொழிவுகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வுகளால் நவம்பர் டிசம்பர் டிசம்பர் முற்பகுதியை மையமாக வைத்து, டிசம்பர் முதல் வாரத்தை மையமாக வைத்து ஸ்ட்ராங்கான சிஸ்டமெல்லாம் இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்குது, சும்மாவே இருக்காதுங்க. சின்ன ஒரு சுழற்சியாவது வந்துகிட்டே இருக்கும், சின்ன ஒரு காற்று சுழற்சியாவது வந்து கொண்டே மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நெய் நெய் நெய்னு இந்த வருஷம்தான் ஒரு பெரிய அளவிலே வெயில் காலம், பெரிய அளவிலே வெயில் இருக்காது. வெயில் இருக்கும், வெயில் இருந்தாலும் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை இருக்கும். எப்படின்னு வச்சிங்களேன், இரு காற்று இணைவு இருக்காது. மழைப்பொழிவிற்கு சாதகம் இல்லாமல் மேகமூட்டமாக இருக்கும், உயர் மேகமூட்டங்கள் இருக்கும், அப்போ டல்லாக இருக்கும். டல்லாக இருந்தாலே பாசிப்படரெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஆகவே இந்த ஆண்டு இந்த பொங்கலுக்கெல்லாம் நீங்கள் வந்து வீடு எல்லாம் சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்யும் பொழுது அதிகமாக பாசி படர்ந்துருக்கும். இதெல்லாம் ஒரு ஆய்வறிக்கை, பாசி படர்ந்துருக்கும். ஏன்னா மங்கலான வெயிலும் தொடர்ச்சியான ஈரமும் இருந்து கொண்டிருந்தால் இந்த பாசி வளரும். அதிகமான வெயில் இருந்தால் செத்து போயிடும். தூறிக்கொண்டே ஈரம் இருந்து கொண்டே மங்களான வெயில் இருக்கும். அப்படிப்பட்ட வானிலையெல்லாம் நிறைய நாள் இருக்க போகிறது. மழைப்பொழிவு நாள் இடைவெளி விட்டு இடைவெளி வரும். இடைவெளி விட்டு வந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இடைவெளி இருக்கும். அப்போது நிகழ்வு இருந்து கொண்டு தானே இருக்கும், நிகழ்வு வேறு இடத்துல இருக்கும், அதனால் இங்கே மழை இருக்காது. அப்படிப்பட்ட அமைப்பாக இருக்கும். நிகழ்வுகள் ஒன்றன் மின் ஒன்றாக இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் இந்த ஆண்டோட இதுக்கெல்லாம் காரணம். எல்லாமே லானின் அமைப்பு இப்போ இருக்கக்கூடிய நடுநிலை ஐஓடியாக இருந்தாலும் அது நெகட்டிவ் ஐஓடியாக மாறப்போகிறது. இவையெல்லாம் மேலும் பார்த்தீங்கன்னா ஜனவரிலையும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அறுவடை நேரத்தில் கொஞ்சம் இடைவெளி கொடுக்கணும்னு தெரியுது. இடைவெளி கொடுத்த பிறகு ஜனவரி பிப்ரவரியில எல்லாம் அப்படியே லானின் அமைப்பு இருக்கிற காரணத்தினால மழைப்பொழிவுகள் தொடர்ந்து கொண்டிருக்கும். கடல் நீரோ கடல் வெப்பமும் இருந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் மழைப்பொழிவுகளுக்கெல்லாம் சாதகம் இருக்கிறது என்பதையும் இந்த வடகிழக்கு பருவமழை உங்கள் மாவட்டத்திற்கு கண்டிப்பாக ப்ளஸ் தான். வடகடலோரம் டபுள் ட்ரிபிள் ப்ளஸ் டபுள் ப்ளஸ் டெல்டா, தென் மாவட்டம் ப்ளஸ் உள் மாவட்டம் ப்ளஸ் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் டபுள் ப்ளஸுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரபிக்கடல் காத்து வர்றதுனால. ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடக எல்லையோரத்துக்கு ப்ளஸ், ஆந்திர எல்லையோரத்துக்குலாம் ட்ரிபிள் ப்ளஸ் இருக்குது. ஆகவே இவையெல்லாம் மழைப்பிடிப்பிற்கு சாதகமான அமைப்பு இருக்கிறதுனால வானிலை அப்டேட்ஸ் மாறுதலிருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.